இந்த வீடியோவை செலக்ட் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய முட்டை சாதம் தான் பார்க்க போகிறோம் இதை செய்ய எந்த விதமான காய்கறியுமே தேவையில்லை ரொம்ப சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதற்கு ஒரு கப்பு நான் வடித்து வச்சுருக்கேன் சாதத்தை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் உப்பு பாதி ஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவு சாதத்துக்கு ரெண்டு முட்டை போதும் பேன் சூடானோடனே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடான உடனேயே நம்ம ரெடியாக வச்சுருக்க எல்லா மசாலா பொடியும் சேர்த்துட்டு கையோடவே முட்டையை உடச்சி ஊற்றிடணும் இல்லைன்னா மசாலா கருகிடும் முட்டையை சேர்த்தாச்சு எண்ணெய் காஞ்சதுக்கு தான் நம்ம அடுத்தடுத்து மசாலாவையும் முட்டையும் சேர்க்கணும் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ முட்டையை நல்லா கலந்து விடுக்கலாம் இதில் சேர்த்துருக்க காரம் உப்பு சாதத்துக்கும் சேர்ந்து வரா மாதிரி தான் சேர்த்துருக்கோம் உங்கள் சுவைக்கேற்ப நீங்கள் கூடவோ குறைச்சூலோ பார்த்து போட்டுக்கோங்க ஒரு கை விடாமல் ஒரு முப்பது செகண்ட் இப்படி கலர்னிங்கனாலே போதும் ஒரு முக்கால் பாதும் முட்டை வெந்துடும் அப்போ இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க வடித்த சாதத்தை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க அந்த முட்டை எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி சாதத்தை நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க அவ்வளோதான் முட்டையை வெந்துருச்சு முட்டை சாதமும் தயாராகிடுச்சி விருப்பம் இருக்கிறவங்க ஒரு ஒரு ஸ்பூன் மிளகுத்தூளை சேர்த்துக்கோங்க சாதத்தை நல்லா முட்டையில் கலந்ததுக்கப்புறம் எப்படி குழம்பு வச்சாலும் ரெண்டு பேர் பிடிக்கலன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு உடனே இந்த மாதிரி ஒரு முட்டை சாதத்தை ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி